Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே விஎல்சி மீடியா பிளேயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விஎல்சி மீடியா பிளேயரில் வந்து மூவிஸ் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி இந்த விஎல்சி மீடியா பிளேயரில் வந்து நிறையவே டூல்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம ஏதாவது வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கொண்டிருக்கோம், நமக்கு பிடிச்ச சீன் ஒன்று வருது, அதை வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி வீடியோ சாங்கில் வந்து MP3-ஐ தனியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி நிறையவே டூல்ஸ் இருக்குது. அதோட நமக்கு பிடிச்ச வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு சீனை மட்டும் கட் பண்ணி நம்ம விஎல்சி மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு வீடியோவில் வந்து விஎல்சி மீடியா பிளேயரை மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் எந்த வீடியோ கட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து விஎல்சி மீடியா பிளேயரில் வந்து ப்ளே பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் நம்ம சேனல் வீடியோ ஒன்று வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு புஷ் பண்ணி கொள்ளுங்கள். புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் மேலே வியூ அப்படின்ற ஒரு வந்து ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். வியூ அட்வான்ஸ் கண்ட்ரோல். ஸோ அப்படி கொடுப்போமா இருந்தால் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விண்டோ ஒன்று வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ இதில் வந்து இதில் வர ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீனை வந்து ப்ளே பண்ணி கொள்ளுங்க. அதாவது அந்த இடத்த வந்து வச்சுக்கொள்ளுங்க, டைமிங்க்கு வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ரெட் கலர் ரெக்கார்ட் ஐக்கனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுக்குற இடத்துல இருந்து அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், அதாவது எவ்வளோ தூரம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வரைக்கும் ரெக்கார்ட் ஆக வச்சுட்டு திரும்ப வந்து இந்த இடத்த ரெக்கார்ட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகினது வந்து நின்றுருக்கும். நின்ற அப்புறமா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி கொள்ளுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோஸ்க்கு வந்து போவீங்களா இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து சேவ் ஆகி இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ வந்து டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ரெக்கார்ட் ஆகி இருக்கு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண 10 seconds வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்படியும் இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவில் வந்து பிடிச்ச சீனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இனியும் நீங்கள் வீடியோ கட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக எந்த சாஃப்ட்வேருமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குற விஎல்சி மீடியா பிளேயரை யூஸ் பண்ணியே நம்ம வந்து கட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கேன். ஏன்னா இப்படி அதாவது விஎல்சி மீடியா பிளேயரில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், அதாவது வீடியோ வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். தேங்க்யூ.